டாக்டர் கமலா சுரேஷ் பேசுகிறேன். இன்றைக்கி வந்து ஏன் சில பேருக்கு மாதவிடாய் தள்ளி தள்ளி வருது, சில பேருக்கு மட்டும் கரெக்டாக வருது, திடீர்னு நம்ம அம்மா கிட்ட சொல்ல என் பொண்ணுக்கு இந்த மாதம் பீரியட்ஸ் வரல, வெயிட் கூடிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ மென்ஸ்ட்ரேஷன் மாதவிடாய் சைக்கிள் வருதுங்கிறது இட்ஸ் அ டெலிகேட் பேலன்ஸ், இட்ஸ் லைக் அ டெலிகேட் ஆர்கெஸ்ட்ரா. மியூசிக்கில் ஒருத்தர்த்தப்பாக பாஸ்டாக கூட ஒரு அபஸ்வரம் மாதிரி வரும். அதே மாதிரி இது ஹைப்பர்தலமோ பிச்சியூட்ரி ஓவேரியன் யூட்ரைன் சைக்கிளுங்கிற மாதிரி அப்படி கரெக்டாக உணத்துக்குள்ளே அப்படி பால் தூக்கி பிடிச்சி கொஞ்சம் தவறி போனால் கூட உங்களுக்கு வந்து சைக்கிள் வந்து அப்செட் ஆகிடும். ஸோ லிட்டில் பிட் அப்பர் சென்டரில் வந்து எமோஷ்னலி டிஸ்டர்பன்ஸ் ஆனால் கூட ப்ரெக்னென்ட்டுன்னு நினச்சினா கூட உங்களுக்கு மாதவிட டிலே ஆகிடும். ஸோ இட்ஸ் எ வெரி டெலிகேட் பேலன்ஸ் பிட்வீன் ஹையர் சென்டர்ஸ் அண்ட் யூட்ரஸ்ஸு. அதனால் இது வந்து எதுக்கெல்லாம் டிலே ஆகும்னு காரணம் கிடையாது. மேரேஜ் ஆனவங்க உடனே பிரிய சளி போயிடும், உடனே அவங்க வந்து ப்ரெக்னன்சியான செக் பண்ண வருவாங்க. அப்புறம் ஸ்ட்ரெஸ்ஸு, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு இருக்கிறச்சே டிலே ஆகும், இல்லை சீக்கிரம் சீக்கிரம் வரும், இல்லை ஓவர் ப்ளீடிங் ஆகும். அப்புறம் இன்னொன்று விஸ் ஹைப்போ தைராய்டு எண்டோக்ரைன் ஆர்கன்ஸு, இங்கே நமக்கு தைராய்டு இருக்குது, தைராய்டு சரியாக ஃபங்க்ஷன் பண்ணினா கூட உங்களுக்கு மாதவிடாய் வராது, உடம்பு குண்டாயிடும், கொஞ்சம் கூட ஹீட்டு கூடெல்லாம் தாங்க முடியாது, இங்கெல்லாம் ஹேர்ஸ் பாஸ் ஆகிடும், இங்கெல்லாம் மண்டை தெரிய ஆரம்பிக்கும். அது மாதிரி பல சைடு எஃபெக்ட்ஸு ஹார்மோன்ஸ்னால உங்களுக்கு பெரிய சளிப்பட்டு இந்த மாதிரிலாம் நடக்கும். சில பேர் மாத்திரை வந்து சாப்பிடுவாங்க, பீரியட்ஸ் கல்யாணம் அப்புறம் இந்த தசராக்கு நான் டேட் வச்சுருக்கேன் வெத்தலை பாக்குக்கு கண்ட விஷயத்துக்கு மாதவிடாய் தள்ளி போடுறதுக்கு டேப்லெட் சாப்பிடுவாங்க, அவங்களுக்கு இந்த டெலிகேட் பேலன்ஸ் வந்து அப்செட் ஆகிடும். ஸோ நான் சொல்லுவேன் நீங்கள் டேட்டை மாற்றுங்க, மாத்திரை வந்து இந்த மாதிரி பண்ணாதீங்க, இட்ஸ் நாட் குட். அப்புறம் தப்பாக மாத்திரை போட்டாங்கன்னா கரெக்டாக அந்த டேட்டில் வந்துடும், அது வேறு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி காரியம் விஷயம் அந்த மாதிரினா உங்கள் டேட் அந்த பண்ணுற ஃபங்க்ஷனை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க, எல்லாேருக்கும் சூட் பண்ணுற மாதிரி. இல்லை ஒவ்வொருத்தர் கண்ட மாத்திரையை போட்டு கரெக்டாக டைத்து அது வந்துடும், இல்லை அதுவே இட்ஸ் அப்செட்ஸ் த பேலன்ஸு, அப்புறம் கொஞ்சம் இர்ரெகுலராக வர ஆரம்பிச்சிடும், மொத்த பேலன்ஸும் போயிடும். ஸோ கண்ட விஷயத்துக்கு நீங்கள் வந்து உங்கள் ரெகுலராக வர மாதவிடாய்க்கு நீங்கள் மாத்திரை போடக்கூடாது. இது ரொம்ப ஃபேஷன், இட்ஸ் அ ஃபேஷன் டில்ஸே, டக்குன்னு ஒரு டேப்லெட்ஸ் போட்டால் இன்றைக்கி ஆயிடும்னு சொல்லிட்டு. பட் லேட்டர் வர உங்களுக்கு ரொம்ப படுத்தும், இது பெரிய மெனோபாஸ் மாதவிடாய் நிற்கிற டயத்தில் ஓவர் ப்ளீடிங் ஆகும், வேறு வியாதி வரக்கூடும், கேன்சர் அந்த மாதிரிலாம் கூட வரக்கூடும். ஸோ இந்த இதை வந்து நீங்கள் எப்போதுமே தள்ளி போடுறதுக்கு டேப்லெட்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. நிறைய பேருக்கு டிலே ஆகுது, இந்த தைராய்டு வந்து சரியாக ஃபங்க்ஷன் பண்ணலை, ஓவர் குண்டாக இருந்தால், இந்த மாதிரி உள்ளவங்களுக்கெல்லாம் பாலிசிஸ்டிக் ஓவரியன் சிண்ட்ரோம், அது நிறைய அடோலசன் கேர்ள்ஸ்க்கு இப்போ நிறையா வருது, இந்த ஹேர் க்ரோத்து கொஞ்சம் குண்டாக இருப்பாங்க, அந்த மாதிரிலாம் இருப்பாங்க, ஓவரிஸாக நிறையா இருக்குது, கரெக்டாக வராது. எங்களுக்கெல்லாம் மாதவிடாய் ரொம்ப டிலே ஆகி டிலே ஆகி இஷ்டத்துக்கு வரும். ஸோ எங்களுக்கெல்லாம் வந்து என்னென்னு செக் பண்ணி அது கரெக்டாக ட்ரீட்மெண்ட் கொடுத்தா கரெக்டாக வரும். ரொம்ப குட்டாக இருந்தவங்களை ஒல்லியாக போக சொல்லணும். பாலிசிஸ்டிக் ஓவரியன் சிண்ட்ரோம்ங்கிறவங்களுக்கு கரெக்டாக அவங்களுக்கும் ஹேர் க்ரோத்து குண்டெல்லாம் இருக்கும், முக்கால்வாசி எல்லோரும் வெயிட் ரிடக்ஷன் ப்ளஸ் ஆல்சோ கரெக்டாக டேப்லெட்ஸ் கொடுத்து எந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லி கொடுத்தாலே கரெக்டாக பீரியட்ஸ் வரும். மற்றபடி கர்ப்பத்தின மாத்திரை வந்து நீங்கள் ஃபுல்லாக குழந்தை வேண்டாம்னு நினச்சிங்கன்னா கர்ப்பத்தின மாத்திரை சாப்பிட்லாம், இல்லை நிச்சயமாக தப்பு கிடையாது. இருப்போம் அதுவும் கல்யாணம் ஆன உடனே யூ வாண்ட் டு என்ஜாய் லைஃப், யூ வாண்ட் டு பி ஃப்ரீ, யூ டோன்ட் வாண்ட் குழந்தையும் பிறக்கக்கூடாதுன்னு நினைக்கிறச்சு. கண்டிப்பாக ஒரு வருஷம் ஒன் இயர் டு த்ரீ டு ஃபோர் இயர்ஸ் நீங்கள் கர்ப்பத்தை மாத்திரை நிச்சயமாக சாப்பிட்லாம், ஃப்ரீயாகவும் இருக்கலாம். அதுக்குன்னு அதையே சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து குழந்தை அப்புறம் பிறக்காமல் போயிடலாம். அண்ட் முடிஞ்சு மட்டும் தள்ளி போடுறது இந்த டெலிகேட் பேலன்ஸை அப்செட் பண்ணுறதுங்கிற வேலையை வச்சுக்காதீங்க, அந்த மாதிரி சாப்பிடக்கூடாது. ஓகே.